என்ன வினோத், எப்படி இருக்கீங்க? அட ஸ்வப்னில் அண்ணே, இங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஏன், என்ன ஆச்சு? நிலத்துல சரியா உழவே முடியல அண்ணே. டிராக்டர்ல இம்ப்ளிமெண்ட்டை நீங்க சரியா மாட்டுறீங்கல்ல அண்ணே. என்ன சொல்றீங்க, நான் பல வருஷமா டிராக்டர் பயன்படுத்துறேன், இம்ப்ளிமெண்ட்டை நானே மாட்டுவேன். நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான் தம்பி. பல வருஷமா நீங்க டிராக்டர் ஓட்டுறதா சொல்றீங்க, அப்புறம் சரியா உழுக மாட்டேங்குது. அப்படின்னா நீங்க வந்து எப்படி மாட்டணும்னு சொல்லுங்க. டீ வாங்கி தாங்க, கண்டிப்பா சொல்றேன். கண்டிப்பா வாங்கி தரேன். வாங்க போலாமா? போலாம். இவர் புதுசா என்ன சொல்றாருன்னு பாப்போம். பல வருஷமா நான் இதை செஞ்சிட்டு இருக்கேன். சரி, நான் இப்ப சொல்ல போறத கவனமா கேளுங்க. சரி சொல்லுங்க. இந்தாங்க இதை பிடிங்க. இப்ப சொல்லுங்க, டிராக்டரும் இம்ப்ளிமெண்ட்டும் சமதளத்துல இருக்கா? ஆமா இருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். டிராக்டரும் இம்ப்ளிமெண்ட்டும் சமதளத்துல இருந்தாதான் சிரமம் இல்லாம மாட்ட முடியும். அடுத்த விஷயம், டிராக்டர்ல இருந்து இறங்கும் போது எப்பவுமே இன்ஜின் ஆஃப் செய்யணும், கியரை நியூட்ரல்ல போடணும், பார்க்கிங் பொசிஷன்ல நிறுத்தணும். உங்க பாதுகாப்புக்கு இது ரொம்ப அவசியம். இவர் சொல்றது சரிதான்ல? ஆமா சரிதான். சரி வினோத், நீங்க சொல்லுங்க, எந்த லிங்க நீங்க முதல்ல மாட்டுவீங்க? இதுல என்ன இருக்கு, எதை வேணாலும் மாட்டலாமே. இல்ல, இதுக்கு ஒரு முறை இருக்கு. முதல்ல லெஃப்ட் லிங்க மாட்டணும், அப்புறம் ரைட் லிங்க மாட்டணும், கடைசியா டாப் லிங்க மாட்டணும். அப்படியா? ஏன் ரைட் லிங்க முதல்ல மாட்டினா என்ன ஆகும்? லெஃப்ட் லிங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஆனா ரைட் லிங்க அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதனால ரைட் லிங்க தான் முதல்ல மாட்டணும். மாட்டும் போது டிராக்டரும் இம்ப்ளிமெண்ட்டும் ஒரே மட்டத்துல இல்லைன்னா ரைட் லிங்க அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டையும் அலைன் பண்ணலாம். ஓ புரியுது. சரி, இம்ப்ளிமெண்ட்டை எப்படி டிராக்டர்ல மாட்டுறதுன்னு காட்டுறேன். சொப்னிலனா இது கொஞ்சம் புடிங்க, நான் அவருக்கு உதவி பண்றேன். அட வேணாம் வேணாம், இத செய்யறதுக்கு ஒரே ஆள் போதும். நிஜமா தான் சொல்றீங்களா? பாருங்களேன். சரி பாப்போம். பிரமாதம், ரொம்ப வேகமா செஞ்சிட்டீங்களே, அதுவும் ஒரே ஆளா மாட்டிட்டீங்க. சரியா சொன்னீங்க ஸ்வப்னில் அண்ணா. அப்ப வினோத், இந்த டாப் லிங்க் பொசிஷன் சரியா? ஆமா சரியா தான் இருக்கு. அந்த பொசிஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. சரியான முறைய நான் சொல்றேன், மூணு விரல் மந்திரம் தான் அதுக்கு சரியான முறை. மூணு விரல் மந்திரமா? அப்படின்னா என்ன? இம்ப்ளிமெண்டோட சேர்த்து ரோட்ல ஓட்டினாலோ இல்ல வயல்ல ரோட்டரி டில்லர் பயன்படுத்தினாலோ டாப் லிங்க பிராக்கெட்டோட மேலோட்டையில மாட்டணும். கரிசல் மண் மாதிரி கனமான மண்ணை உழுதா அங்க இம்ப்ளிமெண்ட மாட்டணும்னு நினைச்சா டாப் லிங்க பிராக்கெட்டோட நடு ஓட்டையில மாட்டணும். அப்பதான் சீரான ஆழம் கிடைக்கும். மணல் மாதிரி மெதுவான மண்ணை உழுதா அங்க உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட மாட்டணும்னா டாப் லிங்க பிராக்கெட்டோட கீழ் ஓட்டையில மாட்டணும். அப்பதான் ஆழத்தை பராமரிக்க முடியும். பாத்தீங்களா வினோத், இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்குல்ல? ஆமா கண்டிப்பா. லோ, மீடியம், அப்புறம் ஹை சென்சிட்டிவிட்டி. வயல்ல நாம எப்படி உழுகணுமோ சென்சிட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நாம டாப் லிங்கோட பிராக்கெட்டை சரியான ஓட்டையில மாட்டணும். வினோத், டிராக்டர்ல ஏறுங்க, நான் ஸ்வேட் செயின் அட்ஜஸ்ட் பண்றேன், அப்புறம் நீங்க உங்க வேலையை கவனிக்கலாம். வாங்க சப்னில் அண்ணா, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். வாங்க பாப்போம். வினோத், ஸ்வேட் செயினை எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னு நான் சொல்றேன். ஒன்னுல இருந்து ரெண்டு இன்ச் ஸ்வே இருக்கிற விதத்துல ஸ்வே செயினை அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படியா? லாக்கை திறந்து ஸ்வே செயினை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திரும்பவும் லாக் பண்ணுங்க. ஆச்சு தம்பி, ஸ்வே செயினையும் செட் பண்ணியாச்சு. ரொம்ப நல்லதுண்ணே. இப்ப வேலைய ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா வேலைய ஆரம்பிக்கலாம். போலாம். என்ன தம்பி, இப்ப நல்லா உழுதுச்சா? ஆமாண்ண, ரொம்ப நல்லாவே உழுதுச்சு. வாங்க இப்ப இம்ப்ளிமெண்ட கழட்டலாம். அண்ணே, நானே அதை செய்யறேனே.
வினோத், இன்னொரு விஷயத்தை சொல்றேன், அது சீட் ட்ரில் இயக்கும் போது உதவிகரமா இருக்கும். அது என்னென்ன? லோவர் லிங்கோட ஃப்ளோட் பொசிஷன், இந்த பின்ன நீ செங்குத்தான நிலையில வச்சா இந்த ஃப்ளோட் பொசிஷன் வேலை பண்ண ஆரம்பிக்கும். இப்போ நீ சீட் ட்ரில் பண்ண ஆரம்பிச்சா நிலம் மேடு பள்ளமா இருந்தா கூட சீரான விதைப்புக்கான ஆழம் கிடைக்கும், அதனால மகசூல் அதிகமா இருக்கும். ரொம்ப அருமைண்ண, இது சுவாரஸ்யமான விஷயமா இருக்கே. அப்பனா டீ வாங்கி கொடுப்பேன் இல்லையா? அதுக்கு என்ன, கண்டிப்பா டீ மட்டுமா, பிஸ்கட்டும் சாப்பிடலாம். வாங்க எல்லாரும் போலாம். சரி. இத்தனை வருஷமா சரியான முறை தெரியாமலே இருந்தது. வாங்க வாங்க, சப்னல் என்ன, வாங்க அண்ணா, மூணு டீ ஒரு பிஸ்கட் பேக்கெட் கொடுங்க. அடடடடா, அதோ வந்துருச்சு, சுட சுட ஸ்பெஷலான டீ. வினோத், ஆ சொப்னில அண்ணா, இப்போ உனக்கு அந்த மூணு விரல் மந்திரம் நல்லா புரிஞ்சது இல்ல? ஆ, மூணு விரல் மந்திரம் நல்லாவே புரிஞ்சது. அப்புறம் அண்ணா, இந்த பிசிடிசி லிவர் என்ன பண்ணும்? பிசிடிசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா தயவு செஞ்சு தவறாம அடுத்த டிராக்டர் அண்ட் தருண் நிகழ்ச்சியை பாருங்க.